இன்னைக்கு நடிகர் சங்கம் சார்பாக வந்திருக்கும் ஈசி மெம்பர்ஸ் ரமணா, ஹேமச்சந்திரன் அண்ட் சோனியா அவர்களுக்கும் மிக இந்த வரவேற்பை கொடுக்கறதுல பெருமகிழ்ச்சி. ஏன்னா ஒரு அங்கீகாரம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்கீகாரம் பண்ண தலைவர் நாசர் அவர்களுக்கும், கார்த்திக் அவர்களுக்கும், செயலாளர் விஷால் அவர்களுக்கும், மற்றும் பொன்மன்னன், கருணாஸ் மற்றும் ஈசி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரொம்ப பார்க்கறதுக்கும் இதோட பங்கெடுக்கிறதுக்கும் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பும் இதில் கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ வந்து டேட் வந்து என்னென்னா ஃப்ரம் 6th to 13th January 2016, அதுதான் மெயின் வெனூ வந்து உட்லண்ட்ஸ் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அதர் வெனூ ஐநாக்ஸ் 2 screens, கேசினோ, ரஷ்யன் சென்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஆர்கேவி ஸ்டுடியோஸ், வடபழனி, சத்யம் சினிமாஸ். காம்படிஷன் ஃபார் தமிழ் ஃபிலிம்ஸ் 12 films இதில் இந்த காம்படிஷனில் கலந்துக்குது. அதை நான் படிக்கிறேன். இந்தியன் பனோராமாவில் 12 films இருக்குது. செலிப்ரேஷன் ஆஃப் 120 years ஆஃப் பஸ்டர் கீட்டன் வந்து 6 films இதில் கலந்துக்குது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதாவது ட்ரிபியூட் டு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அண்ட் ஆச்சி மனோரமா. 7 films இது வந்து இதில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. கண்ட்ரி ஃபோக்கஸ் ஆன் கண்ட்ரி ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா சைனா 4 films, வெனின்சுலா 6 films இருக்குது. ரெட்ராஸ்பெக்டிவ் வந்து ரெய்னர் வெர்னர் ஃபாஸ்பைண்டர் ஜெர்மனி 7 films, நில்ஸ் மால்மரோஸ் டென்மார்க் 6 films. மொத்தம் வந்து 184 films இதில் கலந்துக்குது. அண்டு முக்கியமான ஒரு விஷயம், தமிழ் படத்தில் தமிழ் எப்படி வந்து இந்த தமிழுக்கு பரிசு இருக்குது, அந்த பரிசு இப்போ முதல் 3 படத்துக்கு இருக்குது. தமிழோட படங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால அந்த தமிழ் படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வெறும் தமிழ் படங்களுக்கு தான் விருது வழங்குறதும் ஒரு ப்ரோக்ராமாக வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 36 வயதினிலே சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது, சார்லஸ் சஃபிக் கார்த்திகா அப்படி இருக்குது, கிருமி, கதிரவனின் கோடை மழை, மாயா, ஆரஞ்சு மிட்டாய், ஊட்டத்துவன் 1854, பிசாசு, ரேடியோ பெட்டி, தாக்க தனி ஒருவன். இந்த 12 படங்கள் வந்து தமிழ் படத்தில் இதில் கலந்துக்கிறது மிக இயக்குனர் சிகரத்தோட கே பாலச்சந்தர் ஆச்சி மனோரமா இன் 13th சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அச்சமில்லை அச்சமில்லை, அக்னி சாட்சி, ஒரு வீடு இரு வாசல், உன்னால் முடியும் தம்பி, சிந்து பைரவி, மேஜர் சந்திரகாந்த், அவள் ஒரு தொடர்கதை, இந்த படம் 7 படமும் இதில் கலந்துக்குதுங்க. இதை தடவை ரெட் கார்பெட் ஸ்க்ரீனிங் வந்து ஐநாக்ஸில் இருக்குது. அதுக்கு வந்து ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு சிறப்பு அழைப்பாளர் என்று சொல்லப்படுகிற நடிகர்கள் வந்து ஒவ்வொரு படத்தையும் தொடங்கி வைப்பாங்க.